அவர் ஒரு கேள்வியை கேட்டார் வஉசியா காந்தியா என்று கேட்டால் நான் முதலில் வஉசியை தான் சொல்லுவேன் என்றார் சரி ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனால் மகாத்மாவா கோட்சேவா என்று கேட்டால் கோட்சேவை நான் அப்புறம் வைப்பேன் என்கிறார் நிச்சயமாக சகோதரரே உடன்பிறப்பே கோட் சேவை நாம் அப்புறம் வைக்க வேண்டாம் அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான தீர்வாக இருக்க முடியும் அப்புறம் வைப்பதற்கு அது ஒன்றும் தெய்வீக பிறவி அல்ல தேவ தூதன் அல்ல வந்து சேர்ந்த ஒரு அரக்கன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை இன்றைக்கு நாம் அத்தனை தோழர்களை சூளுரைக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் எதிர்கால இந்தியாவை காப்பாற்ற முடியும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கோட்சே என்கின்ற பெயரை உச்சரிப்பதை கூட நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சாக்கடைகளை நாம் மனதில் தூக்கி சுமக்க வேண்டிய தேவை இல்லை என்கின்ற புரிதலை இளைஞர்களுக்கு உருவாக்க வேண்டும் பார்த்தீனியங்கள் அரக்கர்கள் இவர்களை எல்லாம் சூரசம்ஹாரம் செய்வதற்குத்தான் நாம் இங்கே நூல புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் வெறுமே சமையல் புத்தகங்களையும் ஜோதிட புத்தகங்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்ற புத்தகங்களையும் வாங்குவதற்கு அல்ல என்கின்ற அந்த புரிதல் நமக்கு வேண்டும் அதுவும் கொங்கு தேசம் என்பவர்கள் தேசியத்தின் தெய்வீகத்தையும் கண்களாக மதிக்கின்ற மக்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் அந்த நிலையில் இங்கே எப்படி நச்சு பாம்புகள் உள்ளே வருகின்றன என்கின்ற ஒற்றை கேள்வியை இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் எது தேசியம் எது தெய்வீகம் என்பதையும் சொல்லித்தர வேண்டும் அந்த இரண்டு கண்களாக நாம் கொண்டாடிய அந்த கொள்கைகளை வைத்தே நம் கண்ணை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் புத் தான் நான் பேசுறேன் இல்ல 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 தேசியம் தெய்வீகம் தேசியமும் தெய்வீகமும் தேசியம் தெய்வீகம் சொல்றது எங்களோட உரிமை தேசியம் செய்வீகம் சொல்வது எங்களுடைய உரிமை தேசியம் தெய்வீகம் என்பது எங்களுடைய உரிமை தேசியம் தெய்வீகம் சொல்வது எங்களுக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமை கவர்மெண்ட் நிகழ்ச்சி தேசியம் தெய்வீகம் எங்களோட உரிமை எங்களுக்கும் உரிமை காந்திஜிக்கும் உரிமை காந்திஜிக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமைதான் நன்றியா என்னாச்சு தேசியம் தெய்வீகம் எங்களுக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமையா தோழர்களை மீண்டும் நான் தொடர்கிறேன் ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் இந்த சமூகத்தில் எப்படி நடக்கும் என்பதற்கான சாட்சியாக இந்த மேடை இருக்கிறது ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் அவளுடைய வாழ் அவளுடைய வார்த்தைகளை பறிக்கிறார்கள் அவளுக்கு மீண்டும் மௌனம் தான் பேச வேண்டும் என்கின்ற திணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் கருத்தியலை பேசக்கூடாது கொள்கைகளை பேசக்கூடாது புதுமைகளை பேசக்கூடாது என்கின்ற அந்த திணித்தல் தான் மீண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்மொழி என்னும் புது சூரியன் இதைத்தான் நான் என்னுடைய கருத்தியலாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பெண் என்னும் புது சூரியன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நமக்கான கவசத்தை சொல்லி கொடுத்த பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு பொழுதாக எனக்கு இது வாய்ப்பிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு நிகழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற நம்முடைய திருப்பூர் புத்தக திருவிழாவின் அமைப்பாளர்கள் உணர்வாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இங்கே மிகச்சிறப்பாக திருப்பூரும் காந்தியும் என்கின்ற ஒரு பொழிவை புயலைப் போல் பேசினார் என்று சொன்னால் அது மிக குறைந்தபட்ச அடையாளம் என்று நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு புயலாக நமக்கு சரித்திரத்தை சொல்லி கொடுத்த இந்த இப்படி புடி இதுதான் நம்முடைய வரலாறு இதுதான் உன்னுடைய வேர் இதை புரிந்துகொள் அதற்கு அப்புறம் நீ வேறு விஷயங்கள்லாம் கவனத்தை செலுத்து என்பதாக நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் நேற்று மாலை சுட்டு கொன்றப்பட்டார் ஆனால் இன்று அவர் மீண்டும் உயிர் தெழுந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய அனிதா அவர்களுடைய பேச்சினால் உயிர் தெழுந்திருக்கிறார் ஏசுபிரான் மட்டும் உயிர்த்தெழுவார் என்பதல்ல நம்முடைய அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிய பின்பு ஏ நம்முடைய மகாத்மாவும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதற்கு இந்த திருப்பூர் மண் சத்திய சாட்சியாக இருக்கிறது எப்படி உணர்வெழுச்சி பொங்க அவர் பேசினார் என்பதை கேட்டபோது புல்லரிப்பாக இருந்தது தோழர்களே எங்கே தவறவிட்டோம் காந்தியை அவர் வருத்தத்தோடு ஒன்று பதிவு செய்தார் பார்த்தீர்களா காந்தியை சுட்டுக் அந்த பொம்மையில் இருந்து அல்லது அந்த உருவத்திலிருந்து குருதி வழிகின்றதை பார்த்து கொண்டாடுகின்ற ஒரு மனநிலைக்கு எப்போது நாம் மாறினோம் என்கின்ற அந்த கேள்வியை அவர் முன்வைத்தார் அதற்கு நாம் விடை தேட வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் எங்கே இளைஞர்களை தவற விடுகிறோம் எங்கே காந்தியை கொண்டாட வேண்டிய மனநிலையிலிருந்து தவறுகிறோம் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் வஉசியா காந்தியா என்று கேட்டால் நான் முதலில் வஉசியைத்தான் சொல்லுவேன் என்றார் சரி ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனால் மகாத்மாவா சேவா என்று கேட்டால் கோட் சேவை நான் அப்புறம் வைப்பேன் என்கிறார் நிச்சயமாக சகோதரரே உடன்பிறப்பே கோட் சேவை நாம் அப்புறம் வைக்க வேண்டாம் அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான தீர்வாக இருக்க முடியும் அப்புறம் வைப்பதற்கு அது ஒன்றும் தெய்வீக பிறவி அல்ல தேவதூதன் அல்ல வந்து சேர்ந்த ஒரு அரக்கன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனால் அப்புறம் வைக்க வேண்டாம் அப்புறப்படுத்தி வைப்போம் என்பதை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் சூளுரைக்க வேண்டும் தோழர்களை சூளுரைக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எதிர்கால இந்தியாவை காப்பாற்ற முடியும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கோட்சே என்கின்ற பெயரை உச்சரிப்பதை கூட நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சாக்கடைகளை நாம் மனதில் தூக்கி சுமக்க வேண்டிய தேவை இல்லை என்கின்ற புரிதலை இளைஞர்களுக்கு உருவாக்க வேண்டும் பார்த்தீனியங்கள் விஷ ஜந்துக்கள் பாம்புகள் நச்சு பாம்புகள் அரக்கர்கள் இவர்களை எல்லாம் சூரசம்ஹாரம் செய்வதற்குத்தான் நாம் இங்கே நூல புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் வெறுமே சமையல் புத்தகங்களையும் ஜோதிட புத்தகங்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்ற புத்தகங்களையும் வாங்குவதற்கு அல்ல என்கின்ற அந்த புரிதல் நமக்கு வேண்டும் எங்கே தவற விடுகிறோம் என்கின்ற ஒற்றை கேள்வி என் மனசில் சுழன்று கொண்டே இருக்கிறது அதுவும் கொங்கு தேசம் என்பவர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கண்களாக மதிக்கின்ற மக்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் அந்த நிலையில் இங்கே எப்படி நச்சு பாம்புகள் உள்ளே வருகின்றன என்கின்ற ஒற்றை கேள்வியை இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் எது தேசியம் எது தெய்வீகம் என்பதையும் சொல்லித்தர வேண்டும் அந்த இரண்டு கண்களாக நாம் கொண்டாடிய அந்த கொள்கைகளை வைத்தே நம் கண்ணை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் தெய்வீகமும்பா தேசியம் தெய்வீகம் சொல்றது எங்களோட உரிமை தேசியம் செய்வீகம் சொல்வது எங்களுடைய உரிமை தேசியம் தெய்வீகம் என்பது எங்களுடைய உரிமை தேசியம் தெய்வீகம் சொல்வது எங்களுக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமை கவர்மெண்ட் நிகழ்ச்சி தேசியம் தெய்வீகம் எங்களோட உரிமை எங்களுக்கும் உரிமை காந்திஜிக்கும் உரிமை காந்திஜிக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமைதான் நன்றி என்னாச்சு தேசியம் தெய்வீகம் எங்களுக்கும் உரிமை எங்களுக்கும் உரிமையா தோழர்களை மீண்டும் நான் தொடர்கிறேன் ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் இந்த சமூகத்தில் எப்படி நடக்கும் என்பதற்கான சாட்சியாக இந்த மேடை இருக்கிறது ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் அவளுடைய அவளுடைய வார்த்தைகளை பறிக்கிறார்கள் அவளுக்கு மீண்டும் மௌனம் தான் பேச வேண்டும் என்கின்ற திணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் கருத்தியலை பேசக்கூடாது கொள்கைகளை பேசக்கூடாது புதுமைகளை பேசக்கூடாது என்கின்ற அந்த திணித்தல் தான் மீண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்மொழி என்னும் புது சூரியன் இதைத்தான் நான் என்னுடைய கருத்தியலாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பெண் மொழி என்னும் புது சூரியன் பெண் என்னும் புது சூரியன் என்கின்ற தலைப்பை கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் சூரியன்ல ஏது புது சூரியன் எப்பவுமே சூரியன் என்பது புதுசாகத்தானே விடியல் செய்கிறது சூரியன் என்பது புதிதாகத்தானே வானத்தில் முளைக்கிறது வானத்தில் விடுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் எந்த விதத்தில் பெண் சூரியன் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் கருதி கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கேள்வி தோழர்களே ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் இலக்கியம் என்பது இல்லாமல் போனால் என்ன ஆகும் இலக்கியம் என்பது இல்லாமல் போனால் என்ன ஆகும் இந்த மாதிரி புத்தகத் திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான கடைகளை வைத்து ஆயிரக்கணக்கான நூல்களை விற்று கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த மாதிரியான இலக்கியங்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்கிற ஒற்றை கேள்வியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆதாம் ஏவாள் நாம் பார்த்திருக்கின்ற நாம் வாசித்திருக்கின்ற முதல் மனிதர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஆதாமும் ஏவாளும் எந்த நூலை வாசித்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் வாசிப்பதற்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் நூலாக எது இருந்திருக்க முடியும் அது ஒரு கேள்வி அடுத்தது உலகத்தின் கடைசி மனிதன் என்கின்ற ஒரு நிலை வரும் இல்லையா அந்த கடைசி மனிதன் என்ற ஒரு நிலை வரும்போது அந்த மனிதன் அந்த கடைசி மனிதன் யாருக்கு தன்னுடைய கவிதையை கடைசியாக சொல்லப் போகிறான் என்று யோசித்து பார்த்தால் அப்போதுதான் நமக்கு ஒன்று புரியும் அந்த கடைசி மனிதன் தன்னுடைய குரலை இந்த காற்றுக்கு சொல்லுவான் இந்த வானத்துக்கு சொல்லுவான் அந்த சூரியனுக்கு சொல்லுவான் அந்த சந்திரனுக்கு சொல்லுவான் அந்த நட்சத்திரங்களுக்கு சொல்லுவான் எப்படியாவது தன்னுடைய கவிதை மூலமாக விதைகளை விதைத்து தான் அவன் செல்லுவான் காரணம் அடுத்து வருகின்ற பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அந்த விதைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் சரி நாம மட்டும்தான் இலக்கியம் படைக்கிறோமா மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் படைக்கிறோமா கொஞ்சம் மனதை திறந்து வைத்து யோசிக்கலாம் தோழர்களே நாம் மட்டும்தான் படைக்கிறோமா நாம் மட்டும்தான் காட்சி என்று அரங்க அரங்கத்தை அமைக்கிறோமா என்றால் இந்த பூமியில் இருக்கின்ற செடிகள் எல்லாம் பூக்களாக தங்களுடைய மொழிகளை வெளிப்படுத்துகின்றன இந்த பூமியில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் கனிகளாக தங்களுடைய மொழிகளை வெளிப்படுத்துகின்றன இந்த பூமியில் இருக்கின்ற பறவைகள் எல்லாம் இசையாக தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துகின்றன இந்த பூமியில் இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் நன்றியறிதலாக தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துகின்றன ஆனால் அந்த மொழியெல்லாம் நமக்கு புரிவதில்லை நமக்கு புரிந்த மொழிகளுக்கு இலக்கணம் தேவையாக இருக்கிறது கவிதை தேவையாக இருக்கிறது உரைநடை தேவையாக இருக்கிறது புதினங்கள் தேவையாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒலி அசைப்பு தேவையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ஒலியை மொழியை இலக்கணத்தை இலக்கியத்தை தன்னுடைய கையில் முதலில் எடுத்துக்கொண்டது ஆண் கரங்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் அதனால்தான் இங்கே பேசிய நம்முடைய ஷக்கீலா பர்வீன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை அழகா சொல்லிட்டு போனாங்க என்னன்னா எங்களுடைய மொழியை பேச வந்திருக்கின்ற சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி என்று சொன்னார் அப்படியானால் பெண்களுடைய மொழியை பேசுவதற்கென்று ஒரு மேடை தேவையாக இருக்கிறது பெண்களுடைய மொழியை கேட்பதற்கென்று ஒரு அரங்கம் தேவையாக இருக்கிறது அந்த அரங்கத்தில் இருந்து கேட்கின்றவர்கள் மன விசாலம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் பெண் மொழியில் என்ன இருக்கிறது என்ன ரகசியம் இருக்கிறது என்ன வெப்பம் இருக்கிறது என்ன தன்மை இருக்கிறது என்ன குளிர்ச்சி இருக்கிறது என்ன மின்னல் இருக்கிறது என்ன இடி இருக்கிறது என்கின்ற அந்த புரிதல் எங்களுக்கு வேண்டும் அதனால் நாங்கள் உட்கார்ந்து கேட்கிறோம் என்று நீங்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் தான் உண்மையிலேயே இமயத்தை விடவும் உயர்வானவர்கள் காரணம் பரந்த மனசு என்கின்ற ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் உடனே சுருக்கென்று பாய்ந்து விடாமல் என்ன சொல்ல வருகிறாள் இவள் என்கின்ற அந்த மன விரித விரிச்சு விரிந்த மனதோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் என்னுடைய ஆயிரம் வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் இந்த பொறுமை இந்த நிதானம் இந்த தன்மை இதுதான் நமக்கு இப்போது மிக தேவையாக இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே வலியோடு போராடினால்தான் குழந்தை பிறக்கும் வலியோடு போராடினால்தான் குழந்தை பிறக்கும் பூமியில் விதைத்து வைக்கின்ற விதைகள் இந்த மண்ணோடு போராடினால்தான் விருட்சமாகின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு போராட்டம் தேவையாக இருக்கிறது அந்த போராட்டத்தை மீறி நாம் என்ன செய்கிறோம் என்பதில்தான் நம்முடைய பெயர் நம்முடைய வெளிச்சம் நம்முடைய உயரம் நம்முடைய இருப்பின் அடையாளம் எல்லாம் உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய காரல் மார்க்ஸுக்கு ஜென்னி எழுதுறாங்கப்பா ஒரு கடிதம் அந்த இடத்திலிருந்து துவங்கலாம் என்று நினைக்கிறேன் காரல் மார்க்ஸ் நமக்கு பொது தத்துவத்தை கொடுத்த காரல் மார்க்ஸுக்கு கூட அவருடைய ஜென்னி எப்படிப்பட்ட ஒரு காதல் தேவதையாக இருந்திருக்கிறாள் எப்படியெல்லாம் அவரை ஊக்குவித்திருக்கிறாள் எப்படியெல்லாம் அவர் சிறிது தடுமாறிய போது கூட நம்முடைய ஜென்னி மிகச்சிறிய மிக அற்புதமான ஒரு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாள் அந்த புள்ளிதான் பெண்கள் எழுத வருவதற்குமான ஒரு புள்ளியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவள் சொல்கிறாள் காரல் மார்க்ஸை பார்த்து சொல்கிறாள் அன்பே உங்கள் பேனாவை காகிதத்தின் மீது மென்மையாக ஓட விடுங்கள் சில சமயம் உங்கள் பேனா தடுக்கி விழுந்து விடுமானால் அதோடு சேர்ந்து உங்கள் வாக்கியம் மட்டுமின்றி நீங்களும் விழ நேரலாம் முற்ற முழுக்க காரல் மார்க்ஸை புரிந்து வைத்திருக்கிறாள் ஜென்னி கவலை வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாள் கவலை வேண்டாம் உங்கள் சிந்தனைகள் பழைய காலத்து படை வீரர்களை போல் துணிவுடனும் உறுதியுடனும் விரைப்பாக நிற்கின்றன அவர்களைப் போல் அவை சாகும் ஆனால் சரணடைய மாட்டா சரண்டர் என்று சொன்னால் என்றால் அதுதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது பொது உடைமை தத்துவம் என்கின்ற அந்த தத்துவம் இப்போதைய காலகட்டத்தில் மீண்டும் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸுக்கு எது உத்வேகமாக இருந்தது என்று ஜென்னியின் வார்த்தைகள் உத்வேகமாக இருந்தது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய சொல்கிறார் நமது வேலை உலகம் எப்படி தோன்றியது என்று சிந்திப்பதல்ல புதிதாக புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலை என்கிறார் அப்படி புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்குகின்ற வேலையைத்தான் பெண்களின் படைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆண்களின் படைப்புகள் பழைய உலகத்தை அப்படியே மீட்டுருவாக்கம் செய்கிறது செய்கிறதென்றால் பெண்களின் படைப்புகள் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஆண் சூரியன் என்று சொன்னேன் அல்லவா ஆண் சூரியன் ஒரு பிரபஞ்சத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்சுகிறது ஆனால் அந்த சூரியன் வெளிச்சம் பாய்ச்சாத இடங்களில் கூட பெண் எழுத்துக்கள் வெளிச்சம் பாய்ச்சுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண் எழுத்துக்கள் வெளிச்சம் பாய்ச்சுகின்ற இடங்கள் இதுவரைக்கும் யாராலும் தொடாத இடங்கள் யாராலும் உணர முடியாத இடங்கள் யாராலும் உணர முடியாத உணர்வுகள் என்பதை கொஞ்சம் அது ஒரு பெரிய கடல் தோழர்களே ஒரு கையில தான் அள்ள முடிஞ்சது இன்னைக்கு அப்படியாக அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன் அதுல மிக முக்கியமாக திரும்பவும் அந்த கவிதையை சொன்னால் பிரளயமே வெடிச்சிரும் போல இருக்கு ஒரு தேசத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அவ்வை சொல்கிறாள் நான் பாடலை மட்டும் சொல்லிடுறேன் விளக்கத்தை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா விளக்கி சொன்னால் நிச்சயமாக மீண்டும் ஒரு தடங்கள் ஏற்படும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவங்ககிட்ட கேட்குறாங்க ஒரு அரசனும் அவசி கொண்டிருக்கும் போது அவ்வ ம அரசன் சொல்கிறான் எனக்கு இந்த தேசத்தை ஆழ்வதற்கு எப்படிப்பட்ட மக்களிடம் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று புரியவில்லை அப்படிங்கும்போது அவளை சொல்கிறாங்க இப்போ நாம் எதிர்த்து நின்று கொழு எதிர்த்து பேசுகிறோம் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்ல அவ்வை வாழ்ந்த காலம் எப்போது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு அப்போதே அந்த அவ்வை அரசனுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாள் நூல் எனிலோ கோல் சாயும் முதல்ல ஆரம்பிக்கிறார் நூல் எனிலோ கோல் சாயும் முடிக்கிறது எப்படின்னா நாலாவான் நாலாம் அவன் மந்திரியுமாவான் நூல் எனிலோ கோல் சாயும் நாலாம் அவன் மந்திரியுமாவான் வழிக்கு துணையுமாவான் அந்த அரசே அரசு வீட்டில் போய் அர்த்தத்தை தேடி பார்த்துக்கோங்க நூல் எனிலோ கோல்சாயும் நாலாம் அவன் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு புதிய சித்தாந்தத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வையாரால் துணிச்சலாக சொல்ல முடிந்திருக்கிறது அது தமிழின் அடையாளம் அவ்வையாரின் அடையாளம் என்பதை விட தமிழின் அடையாளம் தமிழ்தான் அந்த துணிச்சலை தந்திருக்கிறது தமிழ்தான் அந்த அச்சமற்ற நிலையை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கவிதை பெண்களின் படைப்புகள் என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு தஸ்லிமா நஸ்ரீன் நமக்கு நன்றாக தெரிந்த அந்த கவிஞர் தன்னுடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டு ஒவ்வொரு தேசமாக சென்று கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கின்ற பூசல்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டபோது அவர் ஒரு கவிதையை சொல்கிறார் இந்த கவிதையில் இப்ப சொன்னா இப்படி பிரளயம் ஆகுது ஆனால் எழுதிய காலத்திலிருந்தே இந்த கவிதைகள் உயிர் பெற்று நிலை பெற்று நின்று கொண்டிருக்கின்றன அதை சொல்லுவதற்கு கூட ஒரு தனி துணிச்சல் தேவையாக இருக்கிறது என்னும்போது என்ன மாதிரி நிலையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும் தோழர்களே இதில் தஸ்லிமா நஸ்ரீன் சொல்கின்ற தீர்ப்பு அல்ல தீர்வு அதுதான் இனிமேல் உலகத்துக்கான தீர்வாக இருக்க முடியும் அவள் சொல்கிறாள் கோபுரங்களை தரைமட்டமாக்குங்கள் கோயில்கள் மசூதிகள் குருத்வாரக்கள் சர்ச்சுகளின் கற்கள் கொழுந்து எரியும் தீயில் எரியட்டும் அந்த அழிவினின்றும் நறுமணத்தை கொண்டு அழகான மலர் தோட்டங்கள் எழட்டும் என்கிறாள் நெருப்பிலிருந்து மலர் தோட்டங்கள் எழட்டும் காரணம் இப்போது நமக்கு தேவை மலர் தோட்டங்களும் மலர்களும் தானே தவிர வேறு அல்ல என்கின்ற புரிதல் நமக்கு இப்போது தேவை இல்லையா குழந்தை பள்ளிகளும் படிப்பகங்களிலும் அதனின்றும் எழட்டும் என்கிறாள் அந்த நெருப்பு அழிக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் அழிக்கவில்லை அந்த நெருப்பில் இருந்து குழந்தை படிப்பகங்களும் நூலகங்களும் பள்ளிகளும் எழட்டும் அதுதான் இன்றைய பூமிக்கு தேவை என்று சொன்னால் இதுதானே கவிதையின் செயல்பாடாக இருக்க முடியும் கவிதை சொல்லும் இந்த பூமிக்கு என்ன தேவை என்று அதனால் தான் சொல்கிறோம் ஆட்சியாளர்களை விடவும் கவிஞர்கள் எழுதுகோலை கையில் பிடிக்கின்ற கவிஞர்கள் தான் இந்த பூமிக்கு எது தேவை என்பதை பாரபட்சமின்றி சொல்லக்கூடிய துணிச்சல் உடையவர்கள் அதனால் இன்று முதல் மதத்தின் மறுபெயர் மனிதம் என்றாகட்டும் என்று சொல்கிறார் மனிதம் மட்டும்தான் அந்த நீய அடிச்சிட்டா மதமாகிவிடும் மதத்துக்கு நடுவே ஒரு நீயை போட்டால் அதுதான் மனிதர்கள் என்று உலவிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அடையாளமாக இருக்க முடியும் இதை யாராவது மறுதளித்து விட முடியுமா மனிதம் தேவையில்லை என்று மறுதளித்து விட முடியுமா முடியாதல்லவா அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற அந்த சூரியன் நம்முடைய தஸ்லிமா நஸ்ரீனின் சூரியன் அதே மாதிரி கீதா ஹிரண்யன் என்கின்ற பக்கத்து ஊர் நம்முடைய மலையாள தேசத்து கவிஞர் அவர் நம்முடைய பூமியில் காது பதித்து ஒரு கேள்வியை கேட்கிறார் இதையும் சொல்லணுமான்னு தெரியல சொல்கிறேன் சொர்க்க ஆரோகணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா மனசை திறந்து வைங்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னது மனதை அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அனைத்துக்குள் சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று நம்முடைய பாரதிதாசன் சொல்கிறார் என்றால் அந்த அறிவை விரிவு செய்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்வதுதான் கவிதைகள் இலக்கியத்தின் பணி அங்கே ஒருவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வடிக்கிறான் என்றால் நான் இந்த பக்கம் மயிலிறகோடு நடந்து கொண்டிருப்பது மனிதத்தின் அடையாளம் அல்ல அப்படி துன்பப்படுகிறவர்களுக்காக சேர்த்து பாரம் சுமக்கின்றவர்கள் தான் படைப்பாளர்கள் அதனால் தான் படைப்பாளர்களையும் சிந்தனையாளர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லாம் பல்லக்கில் ஏறி சென்று கொண்டிருக்கும் போது படைப்பாளர்களும் உணர்வாளர்களும் தான் அங்கே கஷ்டப்படுபவனை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு சுமக்கிறார்கள் என்பதனால் தான் இலக்கியம் ஜெயித்து நிற்கிறது அந்த வகையில் கீதா ஹிரண்யன் என்கின்ற அந்த கவிஞர் எழுதியிருக்கின்ற ஒரு கவிதை நான் பூமியோடு முகம் பதிக்கிறேன் இந்த காட்சி படித படிமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் பூமியோடு முகம் பதிக்கிறேன் சீதையின் தாயே என சீதை அந்த பூமியிலிருந்து வந்த ஒரு பொண்ணு உனக்குள் என்ன அலை ஓயாத துக்கம் அந்த பூமியை கேட்குறாவ மருமகனின் கொடூர முடிவு கண்ட சோக நதியின் துடிதுடிப்பா சரையு நதியில் விழுந்து அந்த காவிய நாயகன் இறந்து போனான் தற்கொலை செய்து கொண்டான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த பூமியிடம் அவள் கேட்கிறாள் மருமகனின் கொடூர முடிவு கண்ட சோக நதியின் துடிதுடிப்பா இனி ஒருபோதும் இந்த சாயலில் உனக்கு வாய்க்காத ஒரே ஒரு மருமகன் அன்று நதியில் குளிக்க இருந்த போது கரையில் இருந்தேன் நான் என்கிறாள் அவள் இவள் கரையில் இருந்தாளாம் கரையிலிருந்து என்ன பார்த்தாள் என்றால் சரையு நதியாக ஓடிக்கொண்டிருந்தது எல்லாமே மா பெண்களின் மௌன கண்ணீர் என்பதை அவள் உணர்ந்து கொண்டிருக்கிறாள் பெண்களின் மௌன கண்ணீர் தான் இன்னமும் ஆறுகளாகவும் நதிகளாகவும் கடல்களாகவும் அருவிகளாகவும் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பதை இவள் புரிந்து வைத்திருக்கிறாள் அந்த புரிதலை நாம் பெறுவதற்காகத்தான் பெண் என்கின்ற புதிய சூரியன் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கவாது செய்யுங்க அப்புறம் நம்ம தீர்வை தேடலாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அன்று நதியில் குளிக்க இறங்கி இருந்த போது கரையில் இருந்தேன் நான் எனக்கு தெரியும் சரையுவில் நிகழ்ந்தது சொர்க்க ஆரோகணம் அல்ல கழிவிறக்கத்தின் பேரலையில் மூழ்கி அரசன் மூச்சு திணறி கொண்டிருந்தான் அக்னியால் சுட முடியாதவளை வசையால் சுட்டதில் எரிந்து போன கணவனின் ஜலப்பிரவேசம் அக்னியால் சுட முடியாதவளை வசையால் சுட்டதில் எரிந்து போன கணவனின் ஜலப்பிரவேசம் அதுவும் தனித்தல்ல அவனோடு வேடிக்கை பார்த்து நின்ற மௌன குற்றவாளிகளை ஒரு கூட்டம் ஆற்றில் இறங்கியதும் எனக்கு தெரியும் என்கிறார் நீ தீக்குளிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்த்ததல்லவா அத்தனை பேரும் மனசாட்சி குத்தி குதிர அந்த ஆற்றில் இறங்கினார்கள் என்று ஒரு பெண்ணால் உணர முடிந்திருக்கிறது தோழர்களே நம்ம பார்த்துருக்கோம்ல ஜப்பான்ல குண்டு போட்டப்போ அந்த குண்டு போட்ட அந்த நபர் அந்த ராணுவ வீரர் கடைசியாக இறக்கும்போது சொல்கிறார் அதற்கு பின்பு அந்த சம்பவத்திற்கு பின்பு மன உளைச்சலில் ஈடுபட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் மன நோய் வந்து இறந்து போனார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட மன உளைச்சல் வேடிக்கை பார்த்த அவர்களுக்கும் இருந்தது அதனால் அவர்கள் சரையு நதியில் இறங்கினார்கள் என்று சொல்லும்போது புராணத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது சரியல்ல அதிலும் பெண்களின் பார்வையிலிருந்து புராணத்தை பார்க்கும்போது அது வேறு ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லும் என்பதைத்தான் கீதா கிரன் என இந்த கவிதை சொல்கிறது சரையுவில் நிகழ்ந்தது சொர்க்க ஆரோகணம் அல்ல அது ஒரு கூட்டு தற்கொலை அது ஒரு கூட்டு தற்கொலை எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பார்வை பாருங்கள் எந்த ஆண் படைப்பாளரும் இப்படியான ஒரு பார்வையை கொண்டிருக்கவில்லை ஒரு பெண்ணுக்கு புரிகிறது அங்கே என்ன நடந்தது என்று அதே மாதிரி இன்னும் ஒரு கவிதை இருக்கிறது தோழர்களே கால் தூசுபட்டு உயிர் தழவா அந்த பெண் கேட்கிறாள் கால் தூசுபட்டு உயிர் தழவா கால் தூசியை விட இழுந்தவளா நான் இந்த கேள்விக்கு எங்காவது பதில் இருக்கிறதா கால் தூசியை விட இழுந்தவளா நான் என்னை விட புனிதமா கால் தூசி என்னை விட புனிதமா கால் தூசி விமோசனம் வேண்டாம் கல்லாகவே கிடக்கிறேன் அது போதும் எனக்கு என்று முடிவு செய்கிறாள் அவள் விமோசனம் வேண்டாம் கல்லாகவே கிடக்கிறேன் அது போதும் எனக்கு அகலிகையின் கதையை நினைத்து பாருங்கள் கால் தூசியை விட புனிதம் இழந்தவளா நான் என்று கேட்கும்போது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இப்படியான வெளிச்சத்தை பாய்ச்ச முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுகிர்தராணி என்ற ஒரு கவிஞர் நம்முடைய தோடர் பேசும்போது கூட விளிம்பு நிலை மக்களை பற்றியெல்லாம் நிறைய சொன்னார்கள் விளிம்புநிலை மக்களுக்கே ஆயிரம் சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டு என்றால் விளிம்பு நிலையில் இருக்கின்ற பெண்ணுக்கு இன்னும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த நூற்றாண்டில்தான் தோழர்களே பெண்கள் தங்களுடைய வழிகளை வார்த்தைகளாக வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவிதைகளாக புதினங்களாக சிறுகதைகளாக அதுவரைக்கும் இருபது நூற்றாண்டுகளாக பெண்கள் பேசிய ஒற்றை மொழி மௌனம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த கவிதைகளை அணுக வேண்டும் அவள் சொல் சொல்கிறாள் செத்து மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன் வெகுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றுவிட்டு சுடுசோறு என்று பெருமை பேசுவேன் நாம செய்த தவறுகள் தான் இந்த கவிதையில் பட்டியலாக வருகின்றது நாம் எப்படி அந்த விளிம்பு நிலை மக்களை இழிவுபடுத்தினோம் என்பதை சுகீர்தராணி சொல்கிறாள் தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்ப்படும்போது போது முகம் மறைத்து கடந்து விடுவேன் தன்னுடைய அப்பா ஒரு இழிவான பிறவியாக கருத்த உடம்போடு வேர்வை சிந்து உடம்போடு தப்பட்டையை மாட்டிக்கொண்டு வரும்போது இவர் என்னுடைய அப்பா என்று சொல்வதற்கு கூட அவமானப்பட்டு அப்படியே கடந்து விடுவேன் அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் ஆசிரியரிடம் அடிவாங்குவேன் வாங்குவேன் தோழிகளற்ற பின்வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன் இப்போது யாரேனும் கேட்டால் பழிச்சென சொல்லிவிடுகிறேன் பரச்சி என்று சுகீர்தராணியின் கவிதை அந்த துணிச்சல் இருக்கிறதெல்லாம் இப்போது யாரேனும் கேட்டால் நிமிர்ந்து நின்று நான் சொல்கிறேன் பரச்சி என்று போது இந்த பரச்சி என்கின்ற வார்த்தையை துணிவாக நிமிர்ந்து நின்று முதுகெலும்போடு தலை நிமிர்ந்து சொல்லுவதற்கான துணிச்சலை கூட பெறுவதற்கு இருபது நூற்றாண்டுகள் ஆகி இருக்கின்றன தோழர்களே இருபது நூற்றாண்டுகள் இருக்கின்றன அதே மாதிரி இன்னும் ஒரு கவிதை மீனாட்சி என்கின்ற அந்த அருமையான கவிஞர் மதுரை நாயகியே என்ற அந்த கவிதை மதுரை நாயகியே மீனாட்சி தாயே படியேறி நடைதாண்டி குளம் சுற்றி கிளி பார்த்து உன்னருகே ஓடி வரும் உன் மகளை உன் மகனே வழிவம்பு செய்கிறான் கோயிலிலும் காப்பில்லை உன் காலத்து அழகி நீ எப்படி உலா போனாய் என்று கேட்கும்போது எத்தனை சட்டங்கள் வந்திருக்கின்றன ஈவ் டீசிங் என்பதையெல்லாம் தடுப்பதற்காக ஆனால் அந்த மீனாட்சி கேள்வி கேட்கிறாள் மதுரை மீனாட்சியை நீ ஓ வீதி உலா வரும்போது எப்படி உன்னை சீண்டினார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறதென்றால் இந்த பெண் சீண்டல் என்பதும் பெண் வார்த்தைகளை அடக்குவது என்பதும் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு கவிதை சிறுகதைகளையும் பேசலாம் புதினங்களையும் பேசலாம் ஆனால் கவிதைகள் நேரடியாக உங்கள் மனதை வந்து சேரும் என்பதனால் நான் கவிதைகளை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறேன் பெண் ஓர் இல்லற துறவி நாம் பார்க்குறோம் துறவிகள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் ஆண்கள் சொல்வார்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை விட வேண்டும் அப்படின்னு ஆனால் பெண்ணை ஒரு இல்லற துறவியாகவே நாம் பார்க்க முடியும் பெண் ஓர் இல்லறத்துறவி பனிக்குட நீரே அவளின் அபிஷேக நீர் கருவறையே சாமி குடியிருக்கும் கருவறை தாய்ப்பாலே பாலாபிஷேகம் தொப்புள் கொடியே அவளுக்கான ருத்ராட்ச மாலை இல்லறமே அவளின் துறவரம் என்னும் போது நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய மனைவி உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய மகள் உங்களுடைய தங்கை உங்களுடைய அக்கா எல்லோருமே துறவிகள் தான் தோழர்களே எல்லோருமே துறவிகள் தான் அவர்கள்தான் உண்மையிலேயே தன் கோயிலை தன்னுடைய உடலில் சுமக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கோயிலையே தன்னுடைய உடலில் சுமக்கிறார்கள் கிறிஷாங்கினி என்கின்ற ஒரு கவிஞர் போகிற போக்கில் அவங்க ஒரு கவிதை எழுதுகிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு மற்ற பல நாடுகளில் முத்தத்திற்கு உண்டு மூத்திரத்துக்கு இல்லை அனுமதி மற்ற பல இந்த வெளிப்படையாக பேசுகின்ற இந்த நிலைமை பெண்களின் கவிதைகளில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன இப்படிப்பட்ட கவிதையை வாசிக்கிறாங்க நீங்க நினைக்க கூடாது இத்தனை ஆண்டு காலமாக இடக்கர் அடக்கலாக சொல்லப்பட்டு வந்த செய்திகள் ஆண்களை பற்றிய அந்த செய்திகளை கூட பெண்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்பதுதான் இந்த கவிதைகளின் அடையாளம் கிருஷாங்கினி சொல்றாங்க இது இல்லைன்னு நீங்க சொல்லிடுங்க பார்க்கலாம் மற்ற பல நாடுகளில் முத்தத்திற்கு உண்டு மூத்திரத்துக்கு இல்லை அனுமதி இங்கோ முத்தத்திற்கு இல்லை மூத்திரத்துக்கு உண்டு அனுமதி எங்கும் என்றும் எப்போதும் சிறுநீர் கழிக்காதே என்ற ஒரு அறிவிப்பு பலகையை பார்க்கிறோம் யாருக்கானது அது தோழர்களே யாருக்கானது மனசாட்சியை சாட்டை கொண்டு அடிக்கவில்லையா இதுதான் பெண் சூரியன் என்கின்ற அந்த எழுத்து செய்கின்ற மாயம் அதனால் தான் பெண்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சமூகம் அச்சப்படுகிறது ஏனென்றால் அது சாட்டையடியாக வந்து விழுகிறது ஒவ்வொருவருடைய மனசாட்சியையும் குலைத்து பார்க்கிறது பல கேள்விகளை முன்வைக்கிறது அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடுங்கள் என்று சொல்வதை விட அவளுடைய வாயை அடைத்து விடுங்கள் என்பது சமூகத்துக்கு சுலபமானதாக இருக்கிறது சுகந்தி சுப்பிரமணியம் என்ற ஒரு கவிஞர் நம்ம ஊர் கொங்கு தேசத்து கவிஞர் சுப்ரபாரதி மணியன் அவர்களுடைய மனைவி சமூகத்தின் அழுத்தம் தாங்காமல் உயிரிழந்தவர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் வாழ்க்கை பூராவும் தியாகம் செய்வதா நான் கேட்டேன் அந்த பெண்களை இதுதான் வாழ்க்கை என்றால் ஒருத்தி எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வாழ்கிறேன் என்றால் இன்னொருத்தி ஜடமாய் உணர்கிறேன் என்றால் இன்னொருத்தி வெள்ளிக்கிழமையும் வியாழனும் விரதம் இருக்கிறேன் அம்மனுக்கு தீரும் என் கவலைகள் என்றால் இன்னொருத்தி இவர்களின் அனுபவங்கள் என்னுள் அடங்க மறுத்து அதிர அதிர மௌனமானேன் சமூகம் சுகந்தி சுப்பிரமணியம் மீது கொடுத்த அந்த அழுத்தத்தால் அவளால் கவிதை எழுத முடிந்திருக்கிறதை தவிர எதிர்குரல் எழுப்ப முடியவில்லை அதிர அதிர பேசினாள் என்று நாம் நினைப்போம் இல்லை அதிர அதிர மௌனமானால் மௌனம் மட்டும்தான் பெண் பேச வேண்டிய ஒற்றை மொழி என்னும் போது அந்த மௌனத்தை தான் நம்முடைய பெண் படைப்பாளர்கள் செய்கின்ற ஒற்றை வேலை பாலபாரதி கம்யூனிச சித்தாந்தத்தோடு இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த தோழர் அவருடைய கவிதை கேட்கின்ற ஒரு கேள்வி பயணம் செய்கின்ற எல்லா பெண்களும் இந்த சித்திரத்தை உணர்ந்திருப்பார்கள் இந்த கவிதையை வாசிக்கின்ற மனசில் அந்த சித்திரத்தை படித்துக் கொள்ளுங்கள் எவர் இருத்தலையும் உணராது ஒரு ட்ரெயின் போகியாக இருக்கலாம் ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த சித்திரத்தை மனதில் வரைந்து கொள்ளுங்கள் எவர் இருத்தலையும் உணராது எல்லார் முன்னிலையிலும் மேல் சட்டை கழற்றி பணியனை உதறி கைலிக்குள் புகுந்து தொப்பை தடவி கால் மீது கால் போட்டமர்ந்து உறக்க பேசி சிரித்து பயணிக்கும் ஆண்களின் பயணம் தொடர்கிறது வழக்கம் போல் அப்போதெல்லாம் பெண்கள் என்ன செய்கிறார்கள் எழுதுகிறார் பாலபாரதி அப்போதெல்லாம் தலை குனிந்து நகம் கடித்து புத்தகம் தேடுவது போல் பாவனை செய்து பார்வையை அங்கிருந்து நகற்றி சமூக அடிமையாய் ஒடுங்க செய்கிறது பெண் பயணிகளை செய்கிறோமா இல்லையா கேள்விகள் 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 பெண் படைப்பாளர்கள் இதைத்தான் முன்வைக்கிறார்கள் ஏனென்றால் இருபது நூற்றாண்டுகளாக அவள் முதுகில் சார்த்தி வைத்திருந்த அந்த கேள்விகளை இப்போது நிமிர்ந்து நின்று அவர்கள் கேட்கிறார்கள் நம்ம பக்கத்தில் இலங்கையிலிருந்து ஒரு குரல் வருகிறது தோழர்களே செல்வி சிவரமணி என்கின்ற அந்த பெண் எழுதுகிறாள் அடுக்கலை நெருப்பில் அன்றாடம் நின்றும் நம் உணர்வுகள் இன்னும் சூடேறவில்லை தோழி அடுக்களை நெருப்பில் அன்றாடம் நின்றும் நம் உணர்வுகள் இன்னும் சூடேறவில்லை தோழி என்று சரி இங்க பக்கத்துல இலங்கை தான் அப்படின்னா ஆப்கான் தேசத்துக்கு போலாம் ஆப்கான் தேசத்திலேருந்து ஒரு நாலு வரி ஆங்கில கவிதை லீமா என்கின்ற அந்த கவிஞர் ஒரு சின்ன பொண்ணு அவள் கேட்கிற கேள்வியும் நம்முடைய மனசாட்சியை உலுக்குகிறது அவள் சொல்றா அங்கே அந்த சிறுமிகளுக்கு பள்ளிக்கு சென்று பாடம் படிப்பதற்கான அனுமதி இல்லை அவளுக்கு கனவு மருத்துவராக வேண்டும் என்று ஆனால் அவள் படிப்பதற்கு அனுமதி இல்லை என்னும்போது அவள் கேட்கிறாள் இந்த கேள்வியை யூ ஒண்ட் அலோமே டு கோ டு ஸ்கூல் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் ரிமம்பர் திஸ் ஒன் டே யூ வில் சிக் நாலே வரி அதாவது அவள் சொல்றா என்ன நீங்கள் பள்ளிக்கு போக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு மருத்துவராகணும்னு ஆசை ஆனால் ஒன்ன நினைவு வச்சுக்கோங்க நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நோயாளி ஆவீர்கள் என்று நிறுத்துகிறாள் என்றால் நோயாளி ஆவீர்கள் மருத்துவம் செய்வதற்கு நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதுதான் அவள் நாம் பில்லப் பண்ணிக்கொள்ள வேண்டிய அந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ள வேண்டிய வார்த்தை ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படி இல்லை பெண்களை படிக்க வைக்கிறோம் அப்படி இல்லாத பல தேசங்கள் இன்னமும் இருக்கிறது என்கின்ற புரிதலை நாம் பெற்றாக வேண்டும் இந்த மாதிரியான மௌன கேள்விகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது அதே அதே மாதிரி இன்னொன்று நம்முடைய தஸ்லீமா நஸ்ரீனோட இன்னொரு க கவிதை பாருங்கள் இதற்கும் நீங்கள் மறுப்பு சொல்ல முடிந்தால் இல்லையே இப்படி இல்லையே இது மாதிரி இல்லையே நம்ம சமூகம் என்று சொல்ல முடிந்தால் மிக சிறப்பான சமூகமாக அது நாம் கொண்டாடலாம் தஸ்லீமா நஸ்ரின் திரும்பவும் சொல்கிறா நீ உட்கார்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் உட்காரக்கூடாது நீ நின்றால் அவர்கள் கேட்பார்கள் எதற்காக நிற்கிறாய் நட நடந்தால் சொல்வார்கள் இது உனக்கு அவமானம் உட்கார் ஒருவேளை நீ படுத்திருந்தால் அவர்கள் கவலைப்பட்டு கூறுவார்கள் எழுந்திரு கொஞ்சமும் ஓய்வின்றி படுக்கவில்லை எனில் கொஞ்சம் படுத்துக்கொள் என்பார்கள் எழுந்தும் அமர்ந்தும் ஓடியும் ஓய்ந்தும் வீணாகி கொண்டிருக்கின்றன என் நாட்கள் இப்போது நான் இறந்தால் அவர்கள் சொல்வார்கள் நீ வாழ வேண்டும் நான் வாழ்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் அவமானம் நீ செத்துப்போ இந்த பேரச்சத்திலேயே வாழ்கிறேன் என் கவிதையோடு என்று முடிக்கிறாள் தஸ்லீமா நஸ்ரீ யோசிச்சு பாருங்க நாம் இந்த இந்த தடங்கல்களை இந்த பள்ளத்தாக்குகளை பெண்களுக்கு உருவாக்குகிறோமா இல்லையா எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை இல்லை நீ வீட்டில் உட்கார் எனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு இப்போ ஆகணும்னு ஆசை இல்லை யார் வீட்டுக்கோ போகிறதானே ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சிடு நான் அலுவலகத்துக்கு சென்று அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசை எதுக்கு வீட்டில் உட்காந்து புளிக்கற சொல்கிறோமா இல்லையா அப்படியானால் இந்த பெண்ணின் பிரச்சனைகள் பெண்ணின் சிக்கல்கள் என்பது நம்முடைய திருப்பூருக்கல்ல நம்முடைய தமிழ்நாட்டுக்கல்ல நம்முடைய இந்தியாவுக்கல்ல உலகெங்கிலும் பெண்கள் பேசுகின்ற ஒற்றை மொழி மௌனம்தான் அவர்களுடைய மொழியைத்தான் அவர்களுடைய மௌனத்தை தான் பெண் படைப்பாளர்கள் நிச்சயமாக தங்களுடைய படைப்புகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆஷா லத்தா என்கின்ற ஒரு கவிஞர் திரும்பவும் மலையாளத்திலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கவிதையை பாட்டி பார்க்காத கடல் பாட்டி கடல் பார்க்கலையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தோணும் நம்மளோட தலைமுறையை விட்டுருங்க நமக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல பாட்டி பாட்டிக்கு பாட்டி அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா பாட்டி கடலை பார்த்துருக்கியா நிச்சயமாக தலைகுனிந்து இல்லை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாட்டிக்கு என்ன நேர்ந்தது என்று ஆஷா லத்தா சொல்கிறாள் பாட்டி கடலை பார்த்ததே இல்லை இறந்தபோது அவளது அஸ்தியை சமுத்திர சங்கமத்தில் கரைத்தோம் அஸ்தி கலசத்துக்குள் கிடந்து பார்வை இழந்த கண்களால் கடல் காட்சிகளை தட்டு தடுமாறி பார்க்கிறாள் பாட்டி வீட்டிலிருந்த இருந்த பெண் மக்களின் அலறல் பாட்டியை திரும்ப அழைக்கிறது வீட்டில் இருந்த பெண் மக்களின் அலறல் பாட்டியை திரும்ப அழைக்கிறது கடலை பார்க்க வேண்டாம் பின்னால் திரும்பி பார்க்காமல் செல் என்று சொன்னதனால் தேம்பிக் கொண்டு மூன்று முறை நாங்கள் கடல் அஸ்தியை கடலுக்குள் தள்ளிவிட்டு திரும்பி வந்தோம் மனசில்லா மனசோடு அலைகளை நோக்கியே பயணம் செய்கிறது அஸ்தி கலசம் பாட்டி பார்க்காத பெரும் கடல் அது என்பதாக ஆஷாலத்தா எழுதியிருக்கிறார் இந்த நுண்ணிய உணர்வுகள் இருக்குல்ல நம்ம என்னைக்காவது வீட்டில் அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கோமா பாட்டிகிட்ட கேட்டிருக்கோமா பாட்டி என் கையை பிடிச்சுக்கோ ஏன் வா நான் உன்னை வாசல் கூட்டிட்டு போறேன் வாச கடைத்தருக்கு கூட்டிட்டு போறேன் உனக்கு அங்க போகணும்னு ஆசை இருக்கு இல்ல வாய நான் கூட்டிட்டு போறேன் என்னைக்காவது கேட்டிருக்கோமா பெண்ணுடைய வாழ்க்கை வெறும் சமையலறைக்குள் மட்டுமே முடிவதற்கு அவ பிறந்திருக்கிறாள் அவள் இல்லையே அந்த சந்திர மண்டலத்துக்கும் அவள் போக தெரியும் அந்த சூரியனுக்கும் அவளால் பயணம் பண்ண தெரியும் காற்று மண்டலத்தில் உலா வர தெரியும் வீட்டை தாண்டினால் பத்தினி இல்லை என்பதல்ல தோழர்களே வீட்டை தாண்டு அப்போதும் நீ பத்தினி தான் என்று எப்போது இந்த சமூகம் உறக்க சொல்லுகிறதோ அப்போதுதான் எழுதி கொண்டிருக்கின்ற பெண்களின் அந்த எழுத்து சத்தியமாக வெற்றி பெறும் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் ஒரே ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் தோசை தோசை வாழ்க்கை எல்லாரும் தோசை சாப்பிட்ருப்போம் வீட்டில் அம்மா சுட்டு தருவாங்க மனைவி சுட்டு கொடுத்தா எங்க அம்மா சுட்ட மாதிரி இல்லப்பா சொல்வமா இல்லையா அந்த ஏக்க வார்த்தைகள் தோசை வாழ்க்கை என்ற இந்த கவிதை அவளின் அடையாளம் தோசை அவளின் அளவுகோல் தோசை அவளின் ரெட்டை சகோதரி தோசை ஒரு நாளுக்கு பத்து தோசை ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தோசை ஒரு நாளுக்கு பத்து தோசை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது தோசை அறுபது ஆண்டு சராசரி வாழ்வில் ரெண்டு லட்சத்து பத்தொம்போதாயிரம் தோசைகள் சுடுகிறாள் அவள் ரொம்பவும் கருகாமல் ரொம்பவும் முருகாமல் பதம் தப்பி போகாமல் ஜெயிக்க வேண்டும் தோசை வாழ்க்கையில் ஒவ்வொரு தோசையும் அவளுக்கு முழு பரீட்சை தோசை புளித்தால் வாழ்க்கை புளிக்கும் தோசை கருகினால் வாழ்க்கை கருகும் தோசை கிழிந்தால் வாழ்க்கையும் கிழியும் தோசையின் பதமே வாழ்க்கையின் பதம் தோசை போல் இருக்கிறது அவள் வாழ்க்கை அவள் போல் இருக்கிறது தோசை வாழ்க்கை என்பதாக இந்த கவிதை நிறைவு பெறுகிறது யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டிலும் தோசை சுடுகின்ற அந்த பெண் இருக்கிறாள் இதுவரைக்கும் அவள் எத்தனை தோசைகளை சுட்டிருக்கிறாள் என்று யாருமே கணக்கு போட்டதில்லை தோசையை திருப்பி போட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு கழிகிறது அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் அவள் பக்கத்தில் போய் அவள் கரங்களை பிடித்து நீ உட்காரு நான் உனக்கு தோசை சுட்டு தரேன் என்று இந்த சமூகம் என்றைக்கு சொல்கிறதோ அன்றைக்கு பெண்கள் எழுதுகிறார்கள் அல்லவா அவர்கள் விரும்புகின்ற கனவு காண்கின்ற அந்த சமத்துவ வாழ்க்கை வாய்க்கும் என்பதுதான் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ வாழ்க்கை வாய்க்கும் வரைக்கும் பெண்கள் எழுதி தான் இருப்பார்கள் நம்முடைய புரட்சி வீரர் ஷேகுவேரா அவருடைய போராட்டங்களைப் பற்றி ஒருமுறை பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவரிடம் கேட்டார்கள் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் போராடுவீர்கள் போராட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கை என்று கேட்டபோது அவர் சொல்லி இருக்கிறார் இந்த பூமியின் கடைசி மனிதனுக்கு கஷ்டங்கள் தீரும் வரைக்கும் நான் போராடுவேன் என்று அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் பெண்களும் இப்போது எழுதுகின்ற பெண்கள் பேசுகின்ற பெண்கள் சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லோரும் எதிர்கொள்கிறோம் அப்படி சமூகத்தின் எதிர்ப்பை மீறித்தான் எங்களுடைய பேனாக்கள் தலை குனியாமல் எழுது கொண்டிருக்கின்றன எங்களுடைய முதுகெலும்பு குனியாமல் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வார்த்தைகள் குனியாமல் நாங்கள் உறக்க பேசி கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தின் மனசாட்சியை தொடுவது மட்டும்தான் பெண் எழுத்தின் ஒற்றை நோக்கமாக இருக்கிறது இந்த சமூகம் இதுவரைக்கும் பார்க்காத இடங்களிலெல்லாம் வெளிச்சத்தை பாய்ச்சுவதுதான் இந்த பெண்களின் எழுத்தின் நோக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்